الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير إلى آخر الآية صدق الله مولا العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدين هو النصيحة او كما ذكرت எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் ஏறவல்லவனாகி அல்லாஹ்வுக்கே உரிய தாழ்த்துமாக. அவருடைய சாந்திகளை அன்னை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு கியாமத் வரை வர இருக்கின்ற இந்த உம்மத் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கிற நம் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தவனாக, எனது சில வாழ்த்துகளின் அடிப்படையில சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் சொல்வது, நான் படிக்கப்பட்டிருக்கிற காலத்தினாலே சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன். நானும் உங்களைப் போன்றே மரியாதைக்குரிய ராஷ்டிரபதாவுடன் அருமா அருந்துடைய சிறப்புதான பயான்களை நாமும் கேட்கத்தான் வந்திருக்கிறோம். அன்றைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மனிதனுடைய எத்தனை விதமான உலகத்துடைய தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எது கூடும் எது கூடாது, எது ஆளுமாக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தெளிவாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவருடைய விளக்கங்களை அன்னை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து அந்த ஆயத்திற்கு விளக்கமாக அமைந்தார்கள். அன்றைக்குரியவர்களே, நாம் இங்கே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் மார்க்கத்துடைய ஞானத்தை மார்க்கத்துடைய சட்டத்தை படித்து அதன் பிரகாரம் அமைச்சுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தன்னுடைய அருள் என்கின்ற ரஹமத்தை பொழிகிறார். ஏன்னு சொன்னால், கல்வி என்பது கற்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தன்னுடைய உலகத்திற்கு கொடுக்கிறார். இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை விளங்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு இந்த மஜ்லிஸின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு மத்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை சொன்னால், நீங்கள் நம்முடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள்ள முடியும். நான் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல, எல்லோரும் தீண்டாளிகள், எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் நினைக்கிறவர்கள், எல்லோரும் ஹலாலாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், எல்லோரும் பிறருக்கு ஹலாலான உணவை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். ஆனால் சில நேரங்களிலே நாம் தவறாக சில சட்டங்களை புரிந்து வைத்திருக்கிறோம், சில மசாயைகளை விளங்கி வைத்திருக்கிறோம். நான் ஒரு சந்தர்ப்பத்திலே ஜமாத்துடைய சூழலிலே சில சாத்திகள் நம்மிடத்திலே மசாயி விஷயமாக உலமாக்கிடத்திலே பேசுவதற்காக சில நேரங்கள் கேட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு கடினமான வருமானத்திற்குரிய நேரம், எனவே சனிக்கிழமை மகரிப்பு இஷா, அந்த நேரங்களிலே சில மசாயிகள் விஷயங்கள் பேசப்பட்டது. ஒரு காலம் இருந்தது உலமாக்கிடத்திலேதான் மசாயை கேட்டு தெரிந்து கொள்வது என இரண்டு விஷயங்கள். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற மசாயி அகமாந்திருக்கிறதே, அது சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்கும் அமல்களை செய்வதற்கும் தூண்டக்கூடிய ஒரு கிதாப். ஆனால் மசாயில் என்பது ஆளுங்கள் உலமாக்கிறத்திலே கேட்டு மண்டியிட்டு தெரிந்து கொண்டால்தான் அது முழுமை பெறும். அப்படி நான் அந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நமாஷாக ஒரு நண்பர்களை கேட்டேன், அவர் கசாயி, அவர் வாரத்திற்கு மூன்று நாள் களை போடுபவர், நல்ல துணியாது. அவரத்துல இப்ப நம்ம தமாஷா பேசும்போது சில விஷயங்கள் பேசுற மாதிரி, அதான் நீங்க கோழி ஆடு அறுக்கிறீங்களே,
என்ன செஞ்சுட்டு என்ன சூழ்நிலை நீங்க அறுக்கிறீங்க என்ன அப்படின்னாரு. இவ்வளவு தெரியாது அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பேரில்லாத மனுஷரு, ரொம்ப விபாகத்துடையவர், ஆனா என்ன நிலையில இருக்கிறாரு அப்படிங்கறது அவரை கேவலப்படுத்திருக்காட்டியில் அவர் மூலமா மற்றவர்கள் தெரிந்து கொள்ளணும். நண்பர்களாக இருக்கிறவர்கள் பேசும்பொழுது கூச்சம் எல்லாம் பேசுவாங்க, ஆனா சில பேர் கௌரவ குறைவு காரணமாக தவறாக விளக்கிக் கொள்வாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அது நான் கரெக்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லித்தான் இருக்கிறேன். என்ன சொன்னாருங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னைக்குள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுவது என்பது வேறு, பிராணி அறுக்கின்ற பொழுது ஆடையோ கோழியையோ மாடையோ ஒட்டகத்தையோ அறுக்கின்ற பொழுது என்ன சொல்லி அறுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி வைக்கிறது என்பதை அந்த நண்பர் தொழுகையாளி ஈமான்தாரி அல்லாஹ்வோடு நிறைய இபாதத் செய்வதே ஆர்வம் உள்ளவர் கசை அவர் சொல்றாரு, அதற்கு நான் உலகமா கத்தா காலத்துல நான் கரை வச்சுக்கிறேன், நான் ரொம்ப பேரலா இருப்பேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி அறுக்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பிக்குள்ளே சொல்லி அழைக்க வேண்டிய வாசகம் என்ன என்பதை அன்னல பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் வேற இல்ல. அவர் என்ன வழங்கிட்டாரு என்னங்க, லம் யப்த பிஸ்மில்லாஹ் வஹு அக்பர் ஹதீஸ் இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, யார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்றாரோ அவர் வந்து நஷ்டமடைஞ்சிட்டாரு அப்படின்னு விளங்கிட்டு எல்லா காரியத்தையும் தொடங்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்ற மாதிரி ஆட்டையும் கோழியும் அறுக்கின்ற பொழுதும் இதைத்தான் தொடர்ந்து வழங்கி வச்சுக்கிட்டார். அன்றைக்கிறவர்கள நான் அந்த நண்பரிடத்திலே சொல்கின்ற பொழுது அவருக்கு புரிவு எப்படியாக சில விஷயங்களை சொன்ன பொழுது உண்மையிலுமே அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏறக்குரிய இன்றைக்கு 13 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் அந்த மார்க்கத்தை அந்த விஷயத்தை அன்றைக்கு அந்த மஜ்லிஸிலே கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் மௌத்து வரை அவர் அபகரிச்சிருப்பார். எனவே அன்றைக்கிறவர்களே கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை உளமாக்கல் இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் துறை சார்ந்தவர்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்னாங்க, சராயில் எழுந்திருக்கிற மார்க்கத்திலே அவசியமான விஷயங்கள் இருக்குது. அது எப்படின்னு சொன்னா யார் எந்த துறையை சார்ந்திருக்கிறார்களோ அது சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக கற்று அதை அமல் செய்கின்ற பொழுது உண்மையிலுமே அல்லாஹ் இந்த வியாபாரத்திலும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். எனவே அன்றைக்கோடு இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் ஜமாத் உலமா சபைக்கும் மஸ்ஜிதுடைய இமாமிற்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதனுடைய நன்மைகளை நமக்கும் பங்களிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அதன் மூலமாக பயன்பெற்று நம்முடைய சந்ததிகளாக வியாபாரிகளை நாம் தொழிலுக்கு விட்டுச் செல்லக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழ் அல்லாஹ்வுக்கு. ஜஸாகல்லாஹு கைர தித்தாரை வாத் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு மதரசா காஷிஃபு தாமரியே எஸ் மௌலானா மௌலவி அப்துல்லா மக்கி காஷிஃபு காசிமியா சிறப்பாக